உண்மை முகத்தின் நேர்களுக்கு இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது என்றென்று நின்று நிலவட்டுமாக. நம்ம மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கான அந்த கேள்விகள், ஸோ அதை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி அந்த கேள்விகளை மட்டும் நான் சரவணா கிட்ட கேட்டிருந்தேன். அதை வந்து சரவணனா ரொம்ப தெளிவாக நிறைய உதாரணங்களோட பதில் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடிய பதில்கள், அதாவது சரவணனா சொல்லக்கூடிய பதில்கள் அனைத்திற்குமே எனக்கு உடன்பாடு இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. சில விஷயங்களுக்கு இருக்கலாம், சில விஷயங்களுக்கு இல்லாமையும் இருக்கலாம். ஸோ இந்த காணொலியை முழுக்க முழுக்க சரவணனாருடைய ஒப்பீனியன் தான் அப்படிங்கிற அந்த அடிப்படையின் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ நம்ம நேரடியாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து கனெக்டிங் டாட்ஸ், இப்போ உங்கள் வீடியோக்குள்ளே கூட நிறைய தடவை சொல்லியிருப்பீங்க கனெக்டிங் டாட்ஸ், இந்த டாட்ஸ்லாம் வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பீங்க. ஆனால் இந்த கனெக்டிங் டாட்ஸுங்கிறது பேர்ல எதையோ கனெக்ட் பண்ணி எதையோ கொண்டு வந்து ஒரு ரிசல்ட்டாக போட்டுறீங்க அப்படின்னு சொல்லுங்க. கனெக்டிங் டாட்ஸ் அப்படின்றது வந்து அது சரியா கனெக்ட் பண்றோமா அப்படிங்கறதானே இருக்கு. இப்ப வந்து நான் வந்து ஐ கேன் கனெக்ட் சம் டாட்ஸ், பட் அது வந்து தப்பா கனெக்ட் பண்றேன் அப்படின்னா அது வந்து கடைசியில காமெடி ஆயிரும். நம்ம தரப்புல இருந்து நாம இப்ப நான் வந்து ஏப்ரல் 2020 அந்த சமயத்துல இந்த கொரோனா ஆரம்பித்த சமயம், 3 weeks டு ஃபிளாட் அண்ட் தி கர்வ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த சமயம், அனைவரும் நோய் புரிய நோய் பரவி கொண்டு இருந்தது, ஐயோ என்ன என்ன ஆகுதோ ஏதா போதோ பயந்து கொண்டு இருந்த சமயம், அந்த சமயத்தில் இது ஏற்கனவே இந்த இதை செய்யக்கூடிய இதை இயக்கக்கூடியவர்களின் அவர்கள் சம்பந்தமான ஒரு புரிதல் இருந்த காரணத்தினால அந்த சமயத்துல எனக்கு சுத்தமா பயம் இல்லை. ஏன்னா எனக்கு வந்து எதுல பயம்னா இந்த பிரச்சனைக்கு தீர்வுன்னு சொல்லி கொண்டு வராம பாருங்க, அதை நினைச்சுதான் எனக்கு கொஞ்சம் இதா இருக்கும். ஏன்னா பிரச்சனைகள் எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் இயற்கையில் நடந்து கொண்டே இருக்கும். சில பிரச்சனைகள் அதாவது இயற்கையாகவே நடக்கக்கூடிய பிரச்சனைகள், அது வந்து இத்தனை லட்சம் வருடமாக மனிதர்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றோம், நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம், அதுல சந்திக்காத ஒரு பிரச்சனையை நாம போன சந்திச்சு நாம எல்லாம் மாண்டு விட போறோம் அப்படின்னு அப்படிங்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி இருக்கும். சான்ஸ் இருக்கும், ஆனா சான்ஸ் இஸ் வெரி லோ. நான் வந்து அதனால நான் நம்மளுக்கு வந்து தீர்வுன்னு சொல்லி கொண்டு வரேன் பாருங்களேன், இது முக்கியமா ஊடகம் தப்புன்னு எடுத்து வச்சு இது முன் வச்சு பேசுறான் அப்படின்னா தென் இது வந்து இன்ஜினியர்டு கிரைசிஸ் அப்படின்ற மாதிரிதான் எனக்கு மைண்ட் ஆரம்பத்திலே போச்சு எனக்கு, சரியா? அதனால அந்த சமயத்துல நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரி இங்க பாருங்க, தடுப்பூசி கட்டாயமாக்கப்படும், தடுப்பூசி அது எப்படி கட்டாயமாக்கப்படும் அப்படின்னா, நீ வந்து வெளியில பொது இடத்துக்கு போகணும் அப்படின்னா நீ தடுப்பூசி போட்டிருக்கணும், நீ பஸ்ஸுக்கு போகணும், ட்ரெயின்ல ஏறணும், இந்த மாதிரி கடைக்கு போகணும் அப்படின்னா அந்த தடுப்பூசி போட்டு தடுப்பூசி சான்றிதழை கேட்பாங்க. அப்படி நீ சான்றிதழை நீ கொடுக்கல அப்படின்னா உனக்கு அனுமதி மறுக்கப்படும். இது வந்து ஒரு எல்லாம் ஒரு கார்டு மாதிரி கொண்டு வரப்படும், அந்த கார்டுல இந்த தடுப்பூசிக்கான ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் அதுல வச்சிருப்பாங்க அப்படின்னு சொன்ன அந்த சமயத்துல எத்தனை பேர் அந்த கழுவி கழுவி ஊத்துனா தெரியுமா? சோ என்னடா இந்த மாதிரி லூஸ் தனமா பேசிட்டு இருக்க, கிறுக்கு தனமா பேசுற அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு எப்படி நிலைமை மாறி இருக்கு பாத்தீங்களா? இது நாம இப்போ ஒருத்தன் பேசுறத வந்து நீங்க எடை போடணும் அப்படின்னா அவன் கனெக்டிங் தி டாட்ஸ் அப்படின்னு சொல்றதுனாலயே அவன் சொல்றதெல்லாம் கரெக்டா இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஹிஸ்டோரிக்கலா இப்ப நான் வந்து ஒரு விஷயத்த சொல்றேன் அப்படின்னா நான் சொன்னது நடந்திருக்குதா, அதுக்கப்புறம் ஃபாலோட் பை அது நடக்குது அப்படின்னா தென் நான் கனெக்ட் பண்ணது சரியா தானே இருக்கணும். இப்ப நான் ஒண்ணு சொல்றேன் அது நடக்கல அப்படின்னா நான் சொன்னது தப்பா தான் இருக்கணும், கரெக்டா? அதனால எதை வச்சு நாம சொல்றோம், எதுக்காக அப்படி சொல்றோம் அப்படிங்கிறது ஒரு பேக்ரவுண்ட், ஒரு பெரிய ஹிஸ்டரியே இருக்குது, ஓகேங்களா? சோ அதனால கனெக்டிங் தி டாட்ஸ்ங்கிறது நம்ம சரியா கனெக்ட் பண்றோமான்றது, அப்படி கனெக்ட் பண்ணி சொல்லக்கூடிய விஷயம் நடக்குதா இல்லையா அப்படிங்கிறது இருக்கு. சோ இத்தனை இருக்கு. நீங்க வந்து நிறைய அறிவியல் சார்ந்த கருத்துக்களுக்கு வந்து நிறைய முரணான விஷயங்கள் பேசுறீங்க, அறிவியல்ல சொல்லப்படாத நிறைய விஷயங்கள் பேசுறீங்க, லைக் மூணு போனது பொய்ன்னு சொல்றீங்க, வேக்சின் சம்பந்தமாக மாற்று கருத்துக்கள் வைக்கிறீங்க, அறிவியல் சாராத மாற்று கருத்துக்கள் வைக்கிறீங்க. என்ன அறிவியலுக்கு வந்து நீங்க அறிவியல் சார்ந்து பேசுறேன்னு சொல்லிட்டே அறிவியலுக்கு எதிரான கருத்துக்கள் வச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்றேன். அதாவது கேள்வி கேட்பது அறிவியல் இல்லை, நம்புவதுதான் அறிவியல். அதாவது மூணுக்கு போனாங்கன்னு நம்பணும், நம்புனாதான் நீ அறிவாளி, நம்புனாதான் நீ அறிவியலாளன். ஆனா நீ போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, ஏன்னா அந்த லைட்டிங்ல இந்த பிரச்சனை இருக்கு, இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கு, ஒரு ஹேண்ட் மூவ்மெண்ட் வந்து ஸ்லோ மோஷன்ல இருக்காது, ஒரு ஃபாலோயிங் ஆப்ஜெக்ட் தான் அந்த கிராவிட்டினால கிராவிட்டியோட இன்ஃபுளுன்ஸ் அதுல தெரியும் அப்படிங்கறதெல்லாம் வந்து அது வந்து கான்ஸ்பிரசி. சோ கேள்வி கேட்டு விட்டால் நீ முட்டாள் அப்படி கிடையாது. அதாவது அறிவியலுக்கு எதிர் அப்படின்னு கிடையாது. இப்ப நீங்க ஓசோன் லேயர் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ அறிவியல் என்பதை இஸ் நெவர் செட்டில்டுன்னு நான் சொல்லுவேன்.
இப்போ நியூட்டன் என்ன சொல்றாரு, கிராவிட்டி வந்து ஒரு பொருள் பூமியில் மேலே வைக்க இப்படி ட்ராப் பண்றேன் அப்படின்னா அந்த பொருள் கீழே விழுவதற்கு காரணம் கிராவிட்டி அப்படின்னு சொல்றாரு. அந்த கிராவிட்டிக்கு ஃபார்முலா எல்லாத்தையும் உருவாக்குறாரு, அது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு பல நூறு வருடங்கள் அது செயல்பாட்டில் வெற்றிகரமாக இன்னை வரைக்கும் வெற்றிகரமா தான் இருக்கு. சரியா? ஆனா அதே நியூட்டன்ட்ட அந்த பொருள் ஏன் கீழே அந்த பொருள் ஏன் கீழே விழுவணும், கிராவிட்டின்னு சொல்ற, ஆனா ஒரு பொருள் ஏன் பூமியை நோக்கி விழ வேண்டும் அப்படிங்கிற கேள்வி வைக்கப்படுது. அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு அவர்கிட்ட பதில் இல்லை நியூட்டன்ட்ட. சோ பல நூறு வருடங்கள் கழித்து ஐன்ஸ்டைன் அவர் வராரு, ஜெனரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அப்படிங்கறத ப்ரொபோஸ் பண்றாரு. ஒரு பொருள் இன்னொரு பொருளை நோக்கி நகர வேண்டும், இப்ப கிராவிட்டியினால இன்ஃபுளுன்ஸ் ஆகுது அப்படின்னா எப்படின்னா ஸ்பேஸ் டைம்ல ஒரு கர்வேச்சர் ஏற்படுது. பந்த தூக்கி ஒரு பேப்பர் மேல வைக்கிறீங்க, ஒரு துணி மேல வைக்கிறீங்க அப்படின்னு வச்சுங்களேன், அந்த துணியில அந்த பந்து வந்து அதோட வெயிட்டுக்கு அதோட மாசுக்கு தகுந்த மாதிரி அது ஒரு வளைவை ஏற்படுது. இப்படி இப்படி பெண்டாகி இப்படி போகும், கரெக்டா? இப்படி அந்த அந்த துணியில ஒரு வளைவை ஏற்படுத்தும், ஒரு டென்ட், அப்படி ஒரு டென்ட்டை ஏற்படுத்தும். இப்போ அதுக்கு பக்கத்துல இன்னொரு பொருளை வைக்கிறீங்க அப்படிங்கும் போது அந்த அந்த பொருளின் எடை வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கும் போது அந்த வளைவுல அந்த பொருள் இருக்கும் பொழுது இதை நோக்கி அப்படியே உருண்டு வரும், கரெக்டா? அந்த பெரிய பொருளை நோக்கி உருண்டு வரும். அந்த வளைவு தான் ஸ்பேஸ் டைம்ல ஏற்பட்ட கர்வேச்சர், ஒரு பெண்ட், பெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் ஜெனரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியில ஐன்ஸ்டைன் சொன்னது. இப்ப அந்த பெண்டை நோக்கி உருண்டு வருகின்றது அந்த பொருள், அதுதான் அந்த 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 பொருள் ஈர்க்கப்படுவதற்கான காரணம். ஸ்பேஸ் டைம்ல ஏற்பட்ட கர்வேச்சர் அந்த பெண்டுனாலதான் ஒரு பொருள் இன்னொரு பொருளை நோக்கி செல்லுகின்றது. இந்த மாதிரி ஐன்ஸ்டைன் சொல்றாரு. இப்போ ஐன்ஸ்டைன் எவ்வளவு பெரிய கன்ஸ்பிரசி தியரிஸ்டா இருக்கணும், எவ்வளவு பெரிய முட்டாளா இருக்கணும், நியூட்டனை வந்து இந்த மாதிரி சொல்லிட்டாரு, நியூட்டன் சொன்ன இது வந்து அவரே அவரு சொன்னதே தப்புன்னு ஆகுது. நியூட்டன் என்ன சொல்றாரு, கிராவிட்டிங்கிறது இப்போ சூரியனா டப்புன்னு மறை வைக்கிறோம், நியூட்டன் தியரி படி சூரியனா டப்புன்னு அப்படியே தூக்கிடுறீங்க, மறை வச்சிடுறீங்க, உடனே எர்த் வந்து அதோட ஆர்பிட்ல இருந்து டப்புன்னு அப்படியே விலகி போயிடும், இன்ஸ்டன்டேனியஸா அது விளக்கின சூரியனை விளக்கின அடுத்த நொடிய டப்புனு அடுத்த அதே சமயத்தில் எர்த்து வந்து சூரியனோட கிராவிட்டியோட இன்ஃபுளுன்ஸ்ல இருந்து அப்படியே விலகி டப்புன்னு அப்படியே ஸ்பேஸ்ல எங்கேயோ கண்ணாபண்ணா எங்கேயோ போயிட்டு இருக்கும். அதான் நியூட்டனோட தியரி படி. ஆனா ஐன்ஸ்டைன் தியரி படி சூரியனை நீங்க வந்து டப்புன்னு எடுக்கிறீங்க, நீக்கிறீங்க, அந்த இடத்த இல்லாம ஆக்குறீங்க அப்படின்னா இட் டேக்ஸ் 8 minutes, 8 நிமிஷம் சூரியன் இருக்கிற மாதிரி பூமி சுத்திக்கிட்டு இருக்கும். ஓகே, ஏன்னா லைட்டோட ஸ்பீடை தாண்டி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் பயணம் செய்ய முடியாது. சூரியன் இல்லை அப்படிங்கிற தகவல் பூமிக்கு வந்து சேர அதுக்கு தகுந்த மாதிரி பூமி இயங்க 8 நிமிடங்கள் ஆகும். ஏன்னா சூரியனில் இருந்து பூமிக்கு ஒளி பயணம் செய்ய 8 நிமிடம் எடுத்துக்கொள்ளும். எவ்வளவு பெரிய கன்ஸ்பிரசி தியரிஸ்ட் ஐன்ஸ்டைன், எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான பேசி அறிவியலுக்கு எதிரா பேசியிருக்காருல, என்ன சொல்றீங்க? இன்றைக்கு அதுவும் இன்னைக்கு இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்புறம் அதையும் வந்து இன்னைக்கு நிறைய விஷயங்கள் மாத்தி இருக்கிறாங்க, அறிவுபூர்வமா பேசுறாங்க பாருங்களேன், சாம்பி மாதிரி. நம்ம தரப்புல இருந்து சில கேள்விகள், அதாவது இந்த இந்த மாதிரி உலக அரசியல் பேசுறவங்க கிட்ட இருந்து ஒரு கேள்வி வைக்கப்படுது, இது கடைசி கேள்வியை வச்சுப்போம். நம்ம சில விஷயங்கள் முன்கூட்டியே சொல்றீங்க, அது வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க, அது எப்படி முன்கூட்டியே எப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. நாஸ்ட்ராடமஸ் வாங்காம மாதிரிலாம் முன்கூட்டியே எப்படி சொல்றீங்க நடக்குது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நானும் அந்த குழுல ஒரு ஆளா இருக்கேன், அதனால எனக்கு தெரியுது. வந்து வெளில வந்து அதாவது ஒரு கல்லை விட்டு வீசுறீங்க, ஒரு திசையில விட்டு வீசுறீங்க, ஒரு வேகத்துல விட்டு வீசுறீங்க, அந்த வேகத்தை பொறுத்தும் அது செல்ல அது எந்த திசையில் வீசப்படுது அப்படிங்கறத பொறுத்தும் அது எந்த இடத்துல விழுவ வாய்ப்பு இருக்கின்றது அப்படிங்கறத நம்மளால கூற முடியும், சரிதானே? அது எப்படி கல் அந்த இடத்துல போய் விழுவோம் எப்படி நீ சொன்ன அப்படின்னா, அதுக்கு முன்னாடி சொல்றதுக்கு முன்னாடி சில ஹோம்வொர்க் இருக்கு, சில ஆய்வுகள் இருக்கு, அந்த ஆய்வுகளை வைத்து நாம் கூறுகின்றோம். சோ இந்த உலக நடப்பின் அடுத்த விஷயங்கள் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம சொல்றதுக்கு நமக்கு வந்து ஒரு பெரிய பேக்ரவுண்ட்ல நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியணும். இந்த இயக்குபவர்களின் ஸ்டைல் எப்படி இருக்கும், அவன் எப்படி அதை செய்வான் அப்படின்னா, முதல்ல ஒரு பிரச்சனையை உருவாகும், பிரச்சனையை உருவாக்கி அந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கணும். ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்லணும் அப்படின்னா, நமது உடலில் சிப்பு பொருத்தணும்
அப்படிங்கறது அவன் நோக்கம், அவன் அஜெண்டா அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியுது. நம்மளால நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் நம்ம இது வரைக்கும் கேதர் பண்ணதெல்லாம் நம்மளுக்கு தெரியுது. சரியா, நம்ம உடம்புல சிப்பு பொருத்தணும் அப்படிங்கிறது அவன் எப்படி செய்வான்? நாளைக்கு எல்லாரோட உடம்புலையும் நாங்க சிப்பு பொருத்த போறோம், நாங்க வந்து உங்களை 24 மணி நேரமும் நாங்க ட்ராக் பண்ண போறோம், நீங்க என்ன பேசுறீங்க என்ன பண்றீங்க உங்க பிரைவசி எல்லாத்தையும் நாங்க உருவ போறோம் அப்படின்னு நான் பண்ண போறான்? அவன் அந்த அளவுக்கு கேனையா? அவன் அப்படி பண்ண மாட்டான். அவன் எப்படி பண்ணுவான் அப்படின்னா, அவன் செய்யக்கூடிய அவன் 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 எப் அதாவது அவன் என்ன செய்யணும்னு நினைக்கிறானோ அதை மக்களே ஓடி போய் வேணும்னு சொல்லி வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். எப்படின்னா ஒரு பிரச்சனையை உருவாக்கும், அந்த பிரச்சனைக்கான தீர்வு தான் அவன் என்ன செய்யணும்னு நினைக்கிறதா இருக்கும். எடுத்துக்காட்டு, உன் உடம்புல ஒரு மார்க்கை உருவாக்கணும், ஒரு சிப்பை உருவாக்கணும் அப்படின்னா எப்படி, என்ன மாதிரி ஒரு பிரச்சனை தேவைப்படும் அதுக்கு அப்படின்னு யோசிங்க. அடுத்தது என்ன நடக்க போது நீங்களே சொல்லலாம். அது எப்படி தெரியுமா? அடுத்தது மீடியா என்ன சொல்லுவான், இந்த ஒரு நோய் பிரச்சனை தீரவே இல்லை, வேக்சின் போட்டும் தீரல, என்ன பண்ணி தீரல, ஏன் தெரியுமா தீரல? வேக்சின் சர்டிபிகேட்டை வச்சிருக்க நிறைய பேரு ஃபேக்கா சர்டிபிகேட் வச்சிருக்கான். அவன் ஃபேக்கா சர்டிபிகேட் வச்சிருக்கிறதுனால இந்த பிரச்சனை தீரவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பரப்புரையை பண்ணுங்க, நல்லா பெருசா பரம்பரை பண்ணுங்க. அப்படின்னா இந்த எல்லா மனித மூளையும் அப்படியே மெனிபுலேட் ஆகும், அப்படியே பட்டப்பட்டன்னு அப்படியே மெனிபுலேட் ஆகும். எப்படி இப்ப எப்படி அதை சரி பண்றது அப்படின்னு எல்லாம் யோசிப்பானா? அந்த சமயத்துல ஒருத்தன் உண்மையாவே வேக்சின் போட்டானா இல்லையா அவன் ஏமாத்த முடியாத மாதிரி பண்றது எப்படி, எப்படி பண்ணலாம்? அவன் உடம்புல அந்த மருந்தை செலுத்தி இருந்தான், உண்மையாவே செலுத்தி இருக்கான் அப்படின்னா அவன் உடம்புல ஒரு பதிவு, ஒரு மார்க், அந்த மார்க் இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டா உடம்புல அந்த மருந்து போயிருக்கணும். அந்த மார்க்கை ஒருத்தனால ஃபேக்கே பண்ண முடியாத மாதிரி இருக்கணும் அது. ஸோ இப்படி இருக்கும் பொழுது நான் ஒருத்தன் ஊசி போட்டானா இல்லையான்றத ஒரு சான்றிதழ் வச்சிருக்கான்னா சான்றிதழை ஒருத்தன் ஃபேக் பண்ண முடியும். ஆனா ஊசி செலுத்தும் போது அந்த மார்க், அந்த இன்ஜெக்ஷன் மூலமா ஒரு மார்க் இல்லை ஒரு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு மார்க் ஒன்று வைக்கப்படுது அப்படின்னா அந்த மார்க்கை ஃபேக் பண்ண முடியாது. அப்படின்னா எல்லாரோட உடம்புலயும் மார்க் வச்சாதான் தான் சரி அப்படின்னு சொல்லி எல்லா பயலும் ஓடி போய் லைன்ல நிற்பான். இந்த இப்ப நான் சொன்ன விஷயம் அடுத்தது நடக்குதா இல்லையான்னு பார்க்கலாமா? ஸோ அதனால அடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் இந்த செய்வனோட ஸ்டைல் எப்படி இருக்கு, அவன் எப்படி இயக்குறான் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா அடுத்தது நடக்கக்கூடிய விஷயத்தை நீங்களும் சொல்லலாம், எல்லாரும் சொல்லலாம், ரொம்ப சிம்பிள். ஆனா அது இன்னைக்கு ரொம்ப சுலபம்னு நினைக்கிறேன், இன்னைக்கு எல்லாமே சொல்லிட்டு தான் செய்யறோம். இல்ல இனிமேட்டுக்கும் புரியலன்னா, இனிமேட்டுக்கும் புரியலன்னா இந்த உலகத்துக்கு இந்த மனித இனத்துக்கு நடத்தப்படும் இந்த இன்டெலிஜென்ஸுக்கான சோதனையில் நீ தோற்று விட்டாயின்னு அர்த்தம். சொல்லியே செய்யற அப்ப கூட உனக்கு தெரியல, நீ தோத்துட்டேன்னு அர்த்தம். ஐக்யூ வந்து கான் டவுன் அர்த்தம் உனக்கு, நீ வந்து சோதனையில் ஃபெயில் ஆயிட்டேன்னு அர்த்தம், அவ்வளவுதான்.